ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இரவு சாப்பாடு மத்தியான சாப்பாடு ஒன்றும் இல்லைன்னு நம்பி, இன்றைக்கு சூப்பராக நான் வாழையிலேயில அல்வா செய்ய போகிறேன் பார்த்தீங்களா. இந்த வாழையிலேயில நாங்கள் சாப்பாட்டை தானே போட்டு சாப்பிடுவோம், இந்த வாழையிலேயே நாங்கள் என்னண்டு ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், செமையா இல்லையா? வாங்க செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கு இந்த வாழையிலேயில அல்வா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட செய்ய பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. பயப்படாதீங்க, இது சாப்பிட்டா ஏதாவது ஆகுமோ அப்படின்னு எல்லாம் பயப்படாதீங்க. ஆடு மாடு மட்டும் சாப்பிடும், நாங்களும் சாப்பிடலாம் தம்பி, செம்மையா செய்யலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழையில அல்வா செய்யறதுக்கு இந்த மாதிரி குருத்தில்தான் எடுக்கணும் பாத்தீங்களா. இந்த பிஞ்சில கொஞ்சம் முத்தினையில எடுக்கக்கூடாது, முத்தினையில எடுத்தோம்னா கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும். அதால எப்பவுமே இந்த குருத்திலேயே எடுங்க, சரியா? வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்க. இங்க சீனி எடுத்திருக்கிறேன், கோன்ஃபிளார் எடுத்திருக்கிறேன், சோளன்மா இது கஜு நெய் எடுத்திருக்கிறேன், பால் ஒரு கப் எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாழையிலேய வெட்டி எடுக்கலாம். அதுக்கு இந்த இது இருக்கு தானே, இது தேவையில்லை பாத்தீங்களா. எப்படி நாங்க வெட்டி எடுப்போம், இந்த நடு நாரை அப்படியே வெட்டி எடுப்போம். அதுக்கு பிறகு ஏதாவது பழுத்த இலைகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க, பழுத்த இலைகள்லாம் போடக்கூடாது, நல்ல இலையாக பார்த்து எடுக்கணும் இந்த மாதிரி சரிங்களா. இதையும் இதையும் இப்படி எடுப்போம். எடுத்தாச்சா, எல்லாத்தையும் வைப்போம் இதுலையே வச்சுட்டு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கருப்பிலையாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். இனி இதை அப்படியே ரோல் பண்ணுவோம். இப்ப இதை வெட்டுவோம் இந்த மாதிரி, இப்படி இப்படி பாத்தீங்களா. இந்த மாதிரி வாழையில எல்லாம் வெட்டியாச்சு, இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சா, இனி இதை கழுவி எடுப்போம். நல்லா ஒருக்கா ரெண்டு தரம் வடிவா கழுவி எடுப்போம். இப்ப இந்த வாழையிலேயே நல்லா கழுவி எடுத்தாச்சு, இனி இந்த கிரைண்டர் கப்ல சேர்ப்போம். இனி இதுல ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன், நான் சேர்ப்போம். ஒரு கப் தண்ணி காணாத மாதிரி இருக்கு, அதில் நான் இன்னொரு கப் தண்ணி எடுக்கிறேன். மொத்தமா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுப்போம். இப்போ வாழையிலாம் நல்ல வடிவா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி பாத்தீங்களா. இனி இதை நல்ல வடிவா வடிச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு வடியில இந்த மாதிரி நல்லா வடிச்செடுக்கணும். பார்க்க பாத்தீங்களா, ஜூஸ் மாதிரி இருக்கா, வாழையில ஜூஸ் ஒன்றும் குடிக்கலாம். இனி இதை நல்ல வடிவா புளிஞ்சு எடுக்க வேண்டியதான். இந்த நேரெல்லாம் பாத்தீங்களா, தனித்தனியா மேலால வந்துட்டு நல்லா புளிஞ்சு இந்த வாழையில ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு, இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தாச்சு. இனி இதை வந்து இந்த அகலமான சட்டியில சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட போட்டு அல்வா கிளறி எடுக்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதுல சேர்க்கணும்னு சொன்னா, எனக்கு இது வந்து விட்டு வீதியா இருக்கு கிண்டி எடுக்கிறதுக்கு, அதால நான் இந்த பெரிய சட்டியில சேர்க்கிறேன். இதோட ஒரு கப் பால் சேர்க்கிறேன். உங்களுக்கு பால் விருப்பம் இல்லாட்டி நீங்க இதே ஒரு கப் தண்ணி சேர்க்கலாம் இதே மாதிரி. ஆனா பால் விட்டு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா இருக்கும். இதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கப் சோளன்மா சேர்க்கிறேன், கோன்ஃபிளார் ஒரு கப் சேர்க்கிறேன். இதோட ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்க கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விடுவோம். முதல்ல நல்ல வடிவா கட்டிகள் இல்லாம கலந்து விடுவோம். இப்ப நல்ல வடிவா சீனி எல்லாத்தையும் கரைச்சி விட்டாச்சு பாத்தீங்களா. எல்லாம் சேர்த்து கோன்ஃபிளார் சோளன் மாவு சீனி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா நீங்க ஏலக்காய் கூட போடலாம். இந்த வாழையிலேட மனம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏலக்காய் அடிச்சு போடலாம். நான் போடலைன்னு சொல்லுங்க. அந்த வாழையில அந்த வாசத்தோட சாப்பிட்டாத்தான் வாழையில அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமே டாமி. நாங்க அடுப்புல வைப்போம். அடுப்புல வச்சுட்டு அடுப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இப்படியே கை விடாம கலந்து கொண்டு போகணும். அடுப்பை வந்து மீடியத்துலாம் விடுவோம், ஆக கூட்டி விடக்கூடாது. இப்படி இருந்து பாருங்களா, இந்த மாதிரி கை விடாம கலந்து கொண்டு இருக்கோம். எல்லாரும் அப்பா இல்லை ஏ அப்பா நின்றா இந்த தோட்டவளுக்கு இந்த அல்வா விளையாட்டுக்கு அப்பா அடுப்பு சாப்பிட வருவாரு எப்படி சிலுத்து விடுவாங்க. இப்படியே கலந்து விடுவோமா, என்ன சொன்னீங்க? என்ன மாதிரி அடுப்ப மீடியத்துல விட்டு நல்ல வடிவ அப்படியே கிண்டிக்கொண்டு இருக்கும். இப்ப பாருங்க, கொஞ்சமா நெய் சேர்ப்போம். ஆக கணக்க இல்ல இவ்வளவு.
சேர்த்து நல்ல வடிவா அப்படியே கிளறி கொண்டு போகணும். இப்ப இந்த நெய் உருகி கொண்டு வரதில்ல, அப்பக்கே கஜு வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கணும். அப்ப அந்த நெய்ல அப்படி பொரியுமே நான் கஜு நல்லா இருக்கும். கதைங்க வந்து பொதிய பொதியுமா நல்ல வடிவா அந்த அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய்யெல்லாம் சரிங்களா, இதுதான் வாழை இலை அல்வா சரிங்களா. சாப்பாடு செய்ய சாப்பிட கலந்து கொண்டிருப்போமா கைவிடாம. இந்த ட்ரேல தான் நான் அல்வா ஊத்தி எடுக்க போறேன். இது கொஞ்சமா நெய் சேர்த்து விடுவோம். நெய் சேர்த்தா கொஞ்சம் வரும் அதுக்காகத்தான். தெரியாது எடுபடுதோ தெரியாது, துண்டு துண்டு அவற்றதுக்கு இருந்தாலும் ஒரு இதுல ட்ரை பண்ணி பாப்போமே. நெய் விட்டு வரும் வரும் ஆனா வராது, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலயே ஊத்தி வட்டி பார்ப்போம் என்ன துண்டு துண்டா. ஓகே எப்படி ஊத்துவோம். இப்ப இன்னொரு கொஞ்சம் நெய் சேர்ப்போம். பதம் வரி இது விழுகுது இல்ல பதுங்க இதுக்கு மேல தேவையில்லை. நல்லா கலந்து விடும் பாத்தீங்களா, இது மாறி வருது நல்லா திக்கா வருதெல்லாம். இப்ப பாருங்க சூப்பரா அங்கட அல்வா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. செம்மையா அடி பிடிக்காம இப்படி கிளறணும் நண்பர்களே. இப்ப நீ அல்வாவை நாங்க ட்ரேக்கு மாத்துவோமா பாத்தீங்களா, அடி பிடிக்க கூடாது. இப்ப ட்ரேக்கு ஊத்துவோம். இப்ப இந்த மாதிரி லெவல் பண்ணி விடுவோம். இப்ப இந்த மாதிரி ஊத்தி விட்டாச்சு, நல்லா ஆறட்டுக்கும். ஆறினோட நாங்க வெட்டி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கட சூப்பரான வாழை இலை அல்வா ரெடி. நாங்க வந்து பக்கம் திருப்பி போவோமா. இப்பயாச்சு விழுந்துருந்தானே, இன்னும் முடியல. முடியல பாருங்க நண்பர்களே, நான் போட்டு தட்ட தட்ட விழையில புட்டு அரட்டி விழுந்துட்டு கோப்படி வாழையில மண்டா. இப்ப நாங்க இத வச்சு வெட்டுவோமா, வெளியே வச்சு அமத வேண்டியா இருக்கு அமத்தினா சரி டிங்கிட்டு டிங்கிட்டு வெடுப்போமா பாத்தீங்களா. வாவ் சூப்பரான அல்வா ரெடி. ஆமா வாழை இல்ல அல்வா ரெடி, சும்மா டேஸ்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வேற லெவல். வேற தாள் போமா பாத்தீங்களா நண்பர்களே, அல்வாவ சூப்பரா இருந்திருக்கு. செட் ஆயிருக்கு, நல்லா செட் ஆகி வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான வாழையில் அல்வா ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கு தெரியுமா, சொல்லி வேற இல்லைங்க. பாருங்க சூப்பரா வந்திருக்கு அல்வா, பாருங்க எப்படி செட் ஆகி கிட்டத்தட்ட எங்களை தொதோல் மாதிரியே வந்திருக்கு. எந்த கலருமே நாங்க சேர்க்கலாம் பாத்தீங்களா, கலரை பார்க்கவே சும்மா செம்மையா இருக்கு பாத்தீங்களா நண்பர்களே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப நான் டேஸ்ட் பண்ணி காட்டிச்ச உடனே இதை டேஸ்ட் பண்ணுவோம். மேன் இதை வீணாக்குவானே என்ன, இதை நாங்க டேஸ்ட் பண்ணுவோம். உண்மைக்கு நாங்க ஏற்கனவே சட்டியெல்லாம் வலிச்சு அடிச்சாச்சு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. செம்மையாகும் அது மாதிரி இருக்கு. அதுல சுவை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட அந்த வாழையிலோட கசப்பு எதுவுமே தெரியல. ஏன் சொல்லுங்க, நான் வந்து குருத்து வாழையில தான் எடுத்துனேன். கண்டிப்பா இந்த வாழையில அல்வா செய்யறதுன்னா நீங்க குருத்து வாழையிலேயே எடுங்க. என்ன சொன்னா கொஞ்சம் மொத்த வாழையிலேன்னா கலர் கூட கொடுக்கும், ஆனா கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கு. குருத்து வாழையிலேன்னு சொன்னா பெருசா கசக்காது, கணக்கு இந்த கலரங்களே போதும் தானே. இந்த
இந்த கலருமே சேர்க்கல, சூப்பரா அல்வா ரெடி ஆயிட்டு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, திடீர்னு மாறி இருக்குமா. டெய்லி இது இது வந்து செய்யறதுக்கு கன நேரம் பிடிக்கும், கிண்டிக்கொண்டு இருக்கணும், கை வலிக்கும், அப்படி எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷத்துல செட்டா ரெண்டு செஞ்சிடலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நெடுக கேசரி அப்படி அல்வா அப்படி செய்யாம ஏதாவது விசேஷ நாள்ல இந்த மாதிரி வாழையிலேயே வெட்டி அல்வா செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இது ஜீரண கோளாறுக்கெல்லாம் வாழையில நல்ல, பயப்படாமலே சாப்பிடுங்க. ஆமா, அது சாப்பிட்டா ஏதாவது செய்யும், அப்படி எதுவுமே பயப்படாதீங்க. வாழையிலே சாப்பாடு தானே போட்டு சாப்பிடுறது, அந்த வாழையிலேயே சாப்பாடாக்கி நாங்க சாப்பிடுவோம். செம்ம டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, டாடா. உண்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும், செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்ட், வாழை மரம் இல்லாத இடத்துலயே நான் வாழையில வாங்கி செய்யறேன். ஊர்ல எல்லாம் வாழை மரம் பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு கிணத்தடிகளுக்கு கிணத்தடி பக்கங்கள்ல வளவுகள்ல எல்லாம் நிறைய வாழை மரம் நிற்கும். அந்த வாழை குறுத்த சடாரண்டு வெட்டி இப்படி பட்டாரண்டு அல்வா போட்டு செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும். பாத்தீங்களா எப்படி இருக்கு.